திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், சமத்துவமும் சமூக நீதியும் என்னவென்று கூட சிந்திக்க தெரியாதவர்களிடமிருந்து இந்த கேள்வி எழுகிறது. இல்லாத போலி பிம்பங்களை கட்டியமைக்க தெரிந்த அவர்களுக்கு இருப்பதை கண்திறந்து பார்க்க மனசில்லை. ஆனால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் என இந்த சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் வளர்ப்பாக இருக்கக்கூடிய நமக்கு திராவிட மாடலை விளக்கும் கடமை நமக்கு இருக்கிறது. மானுட சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய முற்போக்கு கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், திராவிட மாடலை எட்டு திசைக்கு விளக்கிச் சொல்லுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தும் இந்த ஆட்சியின் இலக்கணமாக திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை அனைத்தும் அடங்கியிருக்கு. திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் இடத்தின் பெயரா, இனத்தின் பெயரா, மொழியின் பெயரா வழங்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்று திராவிடம் என்றால் ஒரு அரசியல் தத்துவத்தின் பெயராக இருக்கு. சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அத்தகைய இயக்கம் நடத்தக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கணும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டும் இல்லாமல் சமூக வளர்ச்சியாக இருக்கணும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய அஞ்சும் ஒன்று சேர வளரும். அதுதான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழின தலைவர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக வேண்டும், வேலைவாய்ப்புகள் அதிகமாக வேண்டும், தனிநபர் வருமானம் அதிகமாக வேண்டும், மக்களின் சமூக மரியாதை உயர வேண்டும். இதைத்தான் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்க நினைக்கிறது. தமிழ்நாட்டில் இயற்கை வளம் இருக்கு, இங்கு சீரான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கு, மனித வளம் இருக்கிறது, சமூக பொறுப்புணர்வு இருக்கு, உலகறிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. தமிழகத்தை சார்ந்தவர்கள் உலகில் நூற்றுக்கணக்கான நாடுகளில் வாழ்கிறார்கள். இந்த அடித்தளத்தை கொண்டு வர நினைக்கிறோம். நம்மால் வளர முடியும். நம்மை வளர்க்க திராவிட மாடலால் மட்டும்தான் முடியும். திராவிட மாடல் என்பது இடிக்காது, உருவாக்கும். திராவிட மாடல் என்பது எதையும் சிதைக்காது, சீர் செய்யும். திராவிட மாடல் என்பது யாரையும் பிரிக்காது, அனைவரையும் ஒன்று சேர்க்கும். திராவிட மாடல் என்பது யாரையும் தாழ்த்தாது, அனைவரையும் சமமாக நடத்தும். திராவிட மாடல் என்பது யாரையும் புறக்கணிக்காது, தோளோடு தோல் என்று அரவணைக்கும். அத்தகைய அடிப்படையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்று வருது. மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு திட்டங்கள் தீட்டினாலும் ஒரு ஏழை எளிய நரிக்குறவர் இளம்பெண்ணின் கோரிக்கையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய அரசு தான் நம்முடைய அரசு, மறந்துடாதீங்க. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தரும் அதே நேரத்தில் இருளறின மக்கள், மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் மனம் குளிரக்கூடிய திட்டங்களை தீட்டுவதுதான் இந்த அரசு. இந்த திராவிட மாடல் தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்துகிறது என்பதை கழக செயல் வீரர்கள், நாட்டு மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இது ஒரு கட்சியின் அரசு அல்ல, ஒரு இனத்தின் அரசு என்பதை சொல்லுங்கள். இந்த ஐந்தாண்டுகள் மட்டுமல்ல, இனி தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகமே ஆளுமையானால் தமிழ்நாடு என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் சிறந்த மாநிலமாக ஆகும் என்பதை மக்களுக்கு உங்களுடைய பிரச்சாரங்களில் மூலமாக சொல்லுங்கள். பொதுமக்கள் நமக்கு அளித்த ஆட்சி உரிமையின் மூலமாக, பொதுமக்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய ஆட்சியை நாம் வழங்கி வருகிறோம். இதுதான் மக்களாட்சியின் தத்துவம். நிதி நிலைமை மட்டும் இன்னும் சீராக இருக்குமானால் இன்னும் ஏராளமான திட்டங்களை தீட்டியிருக்க முடியும். ஆனால் படிப்படியாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் உறுதியாக, அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உறுதியாக நாங்கள் நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபடுவோம். நான் கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இந்த ஓராண்டு காலத்தில் எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இத்தகைய நிதி நெருக்கடியை பொறுத்து கொண்டு தான் செஞ்சிருக்கிறோம். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்.
அந்த வகையில் இந்த நாட்டு மக்களுக்காக என் சக்தியை மீறியும் உழைப்பேன், உழைப்பேன், உழைப்பேன் என்று உறுதியளிக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தினுடைய பெயர், கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம் ஆகிய ஆறும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே, இதயத்திலே, சிந்தனையிலே, செயலிலே ஆறாக ஓட வேண்டும் என்று ஆத்தூரிலே உறுதியேற்போம். அதுவே தமிழ்நாட்டை வளப்படுத்தும், நலப்படுத்தும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.